கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத கோவில் அபிஷேக கட்டணம் 10 மடங்கு உயர்த்தியுள்ளதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத கோவில் முருகனின் 60 வீடுகளில் 4 படை வீடாகும். கட்டுமலை கோவிலான இதில் 60 தமிழ் வருட தெய்வதைகள் 60 படிக்கட்டுகளாக இருந்து இத்தலத்திற்கு வரும் முருக பக்தர்களுக்கு சேவை செய்வதாக ஐதீகம். மேலும் தந்தை சிவபெருமானுக்கே ஓம் என்னும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசம் செய்து சுவாமிக்கே நாதன் ஆனதால் இங்கு முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமி என போற்றப்படுகிறார். இத்தகைய சிறப்பு மிக்க தலத்தில் தினசரி 1000கணக்கானவர்கள் வந்து மூலவரை வழிபட்டு செல்கின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற மூலவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், தங்க கிரீடம் வெள்ளி கிரீடம் அணிவித்தல், சந்தன காப்பு, தங்க தேர் இழுத்தல், கேடய உற்சவம் மற்றும் வெள்ளி மயில் போன்ற வாகன சேவைகளுக்கான கட்டணம் செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். கடந்த ஆண்டு மூலவர் அபிஷேகம் கட்டணம் 1500 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. தற்போது சண்முகர் அர்ச்சனை கட்டணம் 3000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாகவும் மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரம் 10000 ரூபாயிலிருந்து 20000 ரூபாயாகவும் சங்கரத புறப்பாடு கட்டணம் 1201 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும் காதுகுத்து கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டண தொகை உயர்வால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் புதிய கட்டண உயர்வை கண்டித்து கோவில் முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியம் சார்பில் ஒன்றிய தலைவர் மணிகண்டன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார், பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் ரமேஷ், செயலாளர் பாண்டியன், வழக்கறிஞர் அணி மேற்பார்வையாளர் வழக்கறிஞர் சுரேஷ், இந்து முன்னணி பொறுப்பாளர் வேதாஜி மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனா்.